Hi friends, welcome to Kausi Recipes. இன்றைக்கி உங்களுக்கு ஜவ்வரிசி வத்தல் எப்படி போடுறதுன்னு நாம் இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது கஞ்சி வத்தல்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஜவ்வரிசி வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு நாம் பச்சரிசி வந்து கொஞ்சம் ஒரு 150 கிராம் தான் எடுத்துக்கணும். இது ஜவ்வரிசி அதிகமாக இருக்கணும், பச்சரிசி வந்து கம்மியாக இருக்கணும். இதுக்கு பெருங்காயம் வந்து கொஞ்சமாக, இங்கே பாருங்கள், இந்த பெருங்காயத்தில் கொஞ்சமாக நான் சின்னதாக உடச்சி எடுத்துக்க போகிறேன். உப்பு வந்து தேவையான அளவு. இது வந்து ஜீரகம், ஜீரகம் நம்ம வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி எடுத்து வச்சு, இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி பெருங்காயத்தையும் போட்டு வேக வச்சுருக்கேன். நல்லா வேகணும். இப்போது பச்சரிசி வந்து நாம் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நான் வந்து மிக்சியில் போட்டே அரைச்சிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது இதுக்கு நான் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றணும். இப்போ பாருங்கள், நான் வந்து இதுக்கு வந்து பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். ஒரு 15 பச்சை மிளகாய் அரைச்சி போடலாம். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இதில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நாம் மாவையும் ஊற்றிடணும். சிம்மில் வச்சு தான் ஊற்றணும். இது கஞ்சி வத்தலுங்கிறதுனால, நம்ம ஜவ்வரிசி கஞ்சி வத்தலுங்கிறதுனால இது நல்லா கொஞ்சம் தண்ணியாக தான் கிண்டணும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து கஞ்சி வத்தல் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆறுனோன்னு நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வெந்துருச்சு நமக்கு. பாருங்கள், முட்டை முட்டையாக வந்திருக்குல்ல. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜீரகம் போட்டுடலாம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன். நமக்கு வேணும்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஊற்றணும். ஏன்னா துணியில் போட்டிங்கன்னா அது ஒட்டிக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்னால் நமக்கு ஒட்டாது. இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா வத்தலும் போட்டேங்க. பாருங்கள், இது மாதிரி ஊற்றி வச்சுக்கணும். இது நல்லா காஞ்சோன்னு நம்ம எடுக்கணும், ஈஸியாக வந்துடும் நமக்கு. ஏன்னா இது வந்து நம்ம பிளாஸ்டிக் கவரில் போடுறதுனால ஈஸியாக வந்துடும், தண்ணியெல்லாம் தெளித்து எடுக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 2-3 நாள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்குது வத்தல். இங்கே பாருங்கள், இப்படி கலக்கலாம் சத்தம் வருது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போது இதை வந்து நாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நாம் வறுத்து, வேணுங்கிறப்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப நாம் வறுத்து எடுத்துக்கலாம்.
ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே வாயில் போட்டிங்கன்னா கரைஞ்சிரும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, பேப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி போடணும் வத்தல்னா. நீங்கள் இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சில்வர் வாளியில் நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டு நல்லா நம்ம மூடி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு பேப்பர் போட்டு, இதுக்கு மேலே ஒரு பேப்பர் போட்டு மூடி போட்டு வச்சுருங்க. நமக்கு எப்போ வேணுமோ அப்போ வேணுங்கிறப்ப நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா வத்தலும் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும் இது. இங்கே பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் இது கூட வந்து ரேஷன் அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். ரேஷன் பச்சரிசியில் தான் இந்த வத்தல் வந்து நான் செஞ்சுருக்கேன். அதாவது நீங்கள் வந்து ரேஷன் அரிசி கிடைக்கிறப்ப இந்த வெயில் காலத்துலலாம் நம்ம வந்து இந்த மாதிரி வத்தல்லாம் போட்டு ஒரு டப்பிளை போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு மழை காலத்துலலாம் கூட நம்ம வந்து எந்த சாதத்துக்கும் நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக அதை வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இது. இந்த ஜவ்வரிசி கொஞ்சம் கூடவே போட்டிருக்கோம். அரிசி கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு ஜவ்வரிசி கூட கொஞ்சம் கூட போட்டதுனால இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். கஞ்சி வத்தல், ஜவ்வரிசி வத்தல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.